ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு 1500 வருஷத்துக்கு ஆன ஒரு கோயிலை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் திருவார்ப்பூர் அப்படிங்கிற அந்த ஊர் பேரில் தான் வந்து கிருஷ்ணருடைய ஆலயம் இருக்குது. இந்த கோயில் வந்து 1500 வருஷத்துக்கு வந்து மேலவே இந்த ஆயிடுச்சு. இங்கே வந்து உள்ள கிருஷ்ணருக்கு எப்போ பரு பசிச்சுக்கிட்டே இருக்குமா? இவங்குள்ள மூலவர் வந்து பார்த்திங்கன்னா கம்சன் வந்து ரெண்டு உக்கரமாக இருக்கிறவர் தான் வந்து மூலவர். இவருக்கு வந்து எப்போவுமே பசிச்சுக்கிட்டே இருக்கிறார். 365 நாட்களும் இந்த கோயில் வந்து எப்போவும் திறந்தே இருக்குமா, மூடவே மாட்டாங்களாம். ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது கூட இந்த கதவை மூட மாட்டாங்களாம். ஒரு தடவை வந்து கிரகணத்தின் போது கதவை மூடிட்டாங்களாம். மூடி திறக்கும்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய இடுப்பு பட்டை வந்து கீழே வந்து அவந்துருந்ததான். இதை பார்த்து சங்கராச்சாரியர் சொன்னாராம், அவருக்கு பசி தாங்கல, அதனால தான் அந்த இடுப்பில் உள்ள பட்டை வந்து அவந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னாராம். அதுலேருந்து கிரகணத்தில் கூட இந்த கோயிலை வந்து மூட மாட்டாங்களாம். எப்போவுமே இந்த கோயில் கதை 365 நாள் வந்து திறந்துருக்குமா. ராத்திரி அப்புறம் 11:58 வந்து கதவை மூடுவாங்களாம், 12 மணிக்கு தருவாங்களாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 நொடி மட்டும்தான் தருவாங்க. 11:58 கரெக்டாக அது மூடினவங்க 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து 1 நிமிஷம் உடனடியாக அந்த 2 நொடி வந்து மூடுவாங்களாம். உடனே வந்து அந்த 2 நொடி திறந்துருவாங்களாம். மற்றபடி 365 நாள் இந்த கோயில் திறந்தே இருக்கும். இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வாங்காமல் திரும்ப அந்த எல்லாருமே பிரசாதம் கொடுத்து தான் அனுப்புவாங்க. யாருமே வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரசாதம் கொடுக்காமல் அனுமதிக்கவே மாட்டாங்க. எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு தான் போகணும். அப்படி எப்போ வந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து பிரசாதம் வந்து உண்டு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து பிரசாதம் கதவு மூடுறதுக்குனால 11:58 யாராவது பசியாக இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அர்ச்சகர் வந்து கேட்பாராம். அப்படி இப்போ யாருமே பசியோடு தூங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய இது, அதனால் வந்து கேட்பாங்களாம் யாரும் பசியோ இருக்கீங்களா, கேட்டுட்டு தான் வந்து கதவை மூடுவாங்களாம். 12 மணிக்கு உடனே வந்து திறந்துருவாங்களாம். 2 செகண்டில் உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வந்து கேட்பாங்களாம் யாருமே வந்து பசியோடு இல்லை அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து கதவை மூடுவாங்களாம். இந்த கோயிலில் பிரசாதம் வாங்கிட்டால் வாழ்நாள் ஃபுல்லுவதும் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு என்றைக்குமே அது நமக்கு நம்ம குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து எல்லா பக்தர்களுமே வந்து வருவாங்க. அவ்வளவு அற்புதமான அந்த ஒரு ஆலயம் கேரள மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் இருக்குது. திருவார்ப்பு அப்படிங்கிற இந்த கோயிலோட பேர் இருக்குது. உங்களுக்கு வந்து சான்ஸ் வச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க, பிரசாதம் வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வாங்க. 365 நாள் இந்த கோயில் திறந்தே இருக்கிறதுனால வந்து கவலையே கிடையாது. எப்போனாலும் வந்து போகலாம். அந்த நேரத்தில் சில எல்லா கோயில்களுமே அது போகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கதவை மூடிடுவாங்களே அப்படின்னு தான் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஆனால் இந்த கோயில் மூடவே மாட்டாதனால எப்போ நினச்ச நேரத்துக்கு நம்ம போய்க்கலாம், அதனால் கவலையே கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ணருடைய அருள் வந்து கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.